கனிவினால் தோன்றும் கருணை கண்களா கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு. செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 418வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 419வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், தயரதன் காலம். துயர் கடலுள் விழுந்தவன் போலவும் தளர்வுற்றே உயிர் ஒளியையும் வாய் பேசும் ஒளியையும் இழந்தவன் போலவும் தயரத மன்னன் துன்புறுதல். பாடல் எண் 419. அன்பு மிகு மகன் வந்தே அப்பா என்று அழைத்த பின்னும் துன்பத்தின் மிகுதி என்னும் துயர்கடலுள் விழுந்தவன் போல் தன்வலிமை யாவும் போய் தளர்வுற்றே ஒளியும் போய் ஒன்றும் சொல் பேசாவாய் ஒளியும் போய் உழன்றானே. இதுவே அந்த 419வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பு மிகு மகன் வந்தே அப்பா என்றழைத்த பின்னும் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தன்னுடைய மக்களாகிய நால்வரில் தன்னிடம் மிகுந்த அன்பு கொண்டவனும் தான் மிகுந்த அன்பு வைத்திருப்பவனும் ஆகிய தனது மூத்த மகனான ராமன் தன் முன்னே வந்து தான் கொண்ட மிகுதியான அன்பின் பெருக்கத்தால் அப்பா என்று தன்னை அழைத்த பின்னும் கூட அவனிடம் உலகத்தில் உள்ள பிற தந்தையரை விடவும் தான் கொண்ட மிகுதியான பாசத்தினை வெளிக்காட்டி பதில் பேச முடியாமல் துன்பத்தின் மிகுதி என்னும் துயர்கடலுள் விழுந்தவன் போல் மிகவும் அளவுக்கதிகமான துன்பம் என்று சொல்லும் வண்ணம் துன்பம் பெருகுவதால் உருவாகும் துயரமாகிய பெருங்கடலின் உள்ளே விழுந்த ஒருவன் தான் கொண்ட துன்பங்களால் நிறைந்திருக்கும் துயரம் என்னும் அந்த பெருங்கடலில் இருந்து வெளியேறி கரை சேரவும் முடியாமல் பெருந்துயர நிலையை அடைந்தது போலவே தன் வலிமை யாவும் போய் தளர்வுற்றே ஒளியும் போய் தயரதனும் தான் கொண்ட பெருந்துயரத்தால் தனது உடல் வலிமை மற்றும் உள்ள வலிமை யாவற்றையும் இழந்து போனவன் போல் உடலும் உள்ளமும் மிகவும் வலுவிழந்து போய் தளர்வுற்ற நிலையை அடைந்தான். அவ்வாறு தளர்வுற்ற நிலையை அடைந்த காரணத்தால் உயிரற்ற உடலானது தனது உள்ளொளி என்னும் உயிர் துடிப்பினால் உருவாகி தோன்றும் தோற்ற பொலிவினையும் கூட இழந்தே போனவனாய் ஆகி போனது மட்டுமன்றி ஒன்றும் சொல் பேசாவாய் ஒலியும் போய் உழன்றானே. தனது வாயின் வழியே வெளியேறும் வார்த்தைகளின் ஒலியினையும் கூட இழந்து போனவனாய் ஆன காரணத்தால் எதையுமே பேசவும் முடியாதவனாய் ஒன்றுமே பேச இயலாத வாயினை உடையவன் போலவும் அவன் ஆகி போன காரணத்தால் தனது இயல்பான நிலையும் கூட கெட்டு போனவனாய் ஆகி போனான். இதுவே இந்த 419வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 420வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.